அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நண்பர்கள், பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்கள், எவ்வளவு உங்களுக்கு சிரமம் இருக்கின்றது நிச்சயமாக நான் அறிவேன். கொட்டும் மழையாக இருந்தாலும் சரி, சுனாமி நேரத்திலும் சரி, அதே போன்ற இயற்கை இடர்பாடு வருகின்ற நேரங்களெல்லாம் குடும்பத்தை மறந்து 24 மணி நேரம் நாட்டு மக்களுக்கு அந்த விஷயத்தை வந்து நாம் அளிக்க வேண்டும், தகவலை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு தியாக மனப்பான்மையோடு, அதனால தான் நம்ம 4வது தூண்னு சொல்கிறோம், ஜனநாயக தூணாளத்து. அத்தகைய வந்து ஒரு 4வது தூணாக இருக்கின்ற அந்த ஜனநாயக தூணை எஸ்வி சேகர் அவர் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு கருத்து போட்டு திடீர்னு அதை டெலீட் பண்ணிவிட்டு அது எந்த விதத்துலேயும் வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு பெண்மையை வந்து இழிவுபடுத்த, அதுவும் பெண் பத்திரிகையாளர்கள் அவர்களை, அதே போன்று பத்திரிகையாளர்களை எல்லாம் இழிவுபடுத்துகின்ற செயல் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உள்ளத்துக்கு போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். அதை யாரும் செய்கிறதில்லை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து குரல் கொடுக்கின்றவங்க. ஜனநாயகத்து ஒரு ஆபத்து என்று சொன்னால், அதே போன்று ஒரு பெண்மைக்கு ஆபத்து என்று சொன்னால், அதே போன்று வந்து ஒரு சமூகத்திற்கு எதிரான கருத்துக்கள் சொன்னால் நிச்சயமாக வந்து அதை விடக்கூடாது. எனவே வந்து அந்த போராட்ட குணம் உங்கள் இடத்துல இருக்க வேண்டும். எனவே நீங்கள் வந்து புகார் கொடுத்தால் நிச்சயமாக அரசு வந்து உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். எனவே இது ஒரு சைபர் சைக்கோனா, இன்னொரு சைபர் சைக்கோ ராஜா இருக்குது. இந்த ரெண்டு சைபர் சைக்கோவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு கேடு. இது அதனால் உளறி உளறி குட்டி உளறி தீர்த்து தினந்தோறும் இந்த விளம்பரம் தேட வேண்டும்னு ஒரு விளம்பரம் மேனியா, அதாவது விளம்பரம் மேனியான்னு சொல்லுவார், அந்த ஒரு விளம்பரம் மேனியாவாக இந்த எச் ராஜா ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கட்சியில் மனுஷன் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி நேற்று முதலமைச்சர் கூட இன்றைக்கி வந்து ஒரு தரக்குறைவான வந்து ஒரு வார்த்தையை வந்து எச் ராஜா வந்து இன்றைக்கி வந்து உபயோகப்படுத்தியிருப்பது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அவர் மீது அரசு வழக்கு தொடரும். அதனால் அரசே வழக்கு தொடரும் சொல்லிட்டேன், அரசே வழக்கு தொடரும் சொல்லிட்டேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வழக்கு தொடுத்து ரெண்டு பேரையும் உள்ள வைப்போம் கண்டிப்பாக. அதுதான் வழக்கு, நீங்கள் வந்து சொன்ன உடனே கைது செஞ்சுருவாங்களா? நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அது இப்போ பேசுனதை வச்சு எடுத்துட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவதூறு இருக்குது, எப்படி வந்து அதனுடைய வந்து அவதூறு காரணமாக வந்து எந்த அளவுக்கு வந்து வந்து அதனால் பொதுமக்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை என்பதெல்லாம் வந்து வழிமுறைகள் இருக்குது. இப்போ நான் வழக்கு தொடுத்தாலும் உடனே வந்து அது வந்து ஒரு பிரைமா பேசி எல்லாமே இருக்கணும். அதனால் வந்து அரசை பொறுத்தவரை தெளிவாக இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் யாருக்கும் வந்து வக்காலத்து வாங்குகிற அரசு கிடையாது, இது யாருக்கும் வக்காலத்து வாங்குகிற அரசு கிடையாது. நான் அன்றையிலேருந்து இன்று வரை சொல்கிறேன், அது ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ராஜா வந்தாலும் சரி, எல்லா சட்டத்தின் முன்னாடி வந்து சமம் தான். அவருக்கு என்ன கொம்பாக முளைச்சிருக்கு, ரெண்டு கொம்பு இல்லை வானத்தை வந்து குதிச்சாரா? எது வேணாலும் பேசிடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம், பத்திரிகை பேசிடலாம், எவரை வேணாலும் பேசிடலான்னா அது நான் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அது வந்து அந்த யார் அதை பாதிப்படுறதோ நிச்சயமாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நிச்சயமாக நடவடிக்கை உண்டு. கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கிறோம். எந்த காவல்துறை எந்த ஸ்டேஷனில் வாங்க மறுத்தாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். கொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் புகாரெல்லாம் வாங்கலாம் யாருமே வந்து மறுப்பது கிடையாது. காவல்துறை வந்து புகாரை பெறுவது தேவை. சார், இப்போ காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற வழக்கை தவிர்த்து அரசு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குது எடுக்க இருக்குது? குறிப்பாக மீண்டும் அந்த எதிர்கட்சி, அதாவது எதிர்கட்சிகள்லாம் அழைத்து கூட்டம் நடத்திருக்கீங்களா, என்ன ஆலோசனை நடத்திருக்கீங்க? இல்லை, இப்போ நம்ம எதிர்கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சிட்டோம். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சிட்டோம். அறப்போராட்டம், 15 லட்சம் பேர் பொதுமக்களோடு சேர்ந்து போராட முடியாச்சு. அரசியல் நெருக்கடியும் கொடுத்துட்ருக்கோம். அது தவிர சட்ட வல்லுநரோடு முதலமைச்சர் கலந்து அவ்வப்போது அறிவுரை வழங்கி அதன் அடிப்படையில் எல்லா வாதங்களும் எடுத்து வச்சாச்சு. உச்சநீதிமன்றம் தான் இறுதியானது. எனவே அந்த உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வழங்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. சட்டப்பேரவை அடுத்து எப்போ கூட இருக்கு? இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்னும் தொடங்கலை. உங்களுக்கு வந்து அசம்பிளி செக்ரட்டரியேட் பேரவை செயலகம் உங்களுக்கு தகவல் தரும். ஓகே.